ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கோய்த்து இன்றைய முக்கிய செய்திகள் அதுக்கு முன்னாடி கோய்த்து நாட்டில் இந்த நோயோட தாக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து புதிய கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க மொத்த எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பது அறநூற்றி முப்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இந்த நோயின் காரணமாக தொடர் சிகிச்சை எடுப்பவர்கள் எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து பேர் ஐசியுன்னு சொல்லக்கூடிய அதிதீவிர சிகிச்சை எடுப்பவர்கள் நூற்றி பதினைஞ்சு பேர் இந்த நோயின் காரணமாக இன்று ஐந்து பேர் மரணம் அடைந்துள்ளார்கள் என்கின்ற துயரமான செய்தி வெளியாக இருக்குது அதுபோல் இந்த நோயிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்கள் இன்று இரநூத்தி சாரி எட்நூத்தி இருபத்தி இரண்டு பேர் இதுவரைக்கும் பூர்ணமாக குணமடைந்தவர்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்கு அதுபோல் அதாவது அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல்சனாத் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா இந்த கொரோனாவோட நோய் தொற்றுகள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுதல் இறப்புகள் மற்றும் ஐசியூவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டோட எண்ணிக்கை வந்து அமைச்சகம் வந்து அப்பப்போ வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய லெவல்லே இருக்கா இல்லை இதுக்கு மேலே வந்து ரைஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுபோல் வந்து பல நாடுகளில் உள்ளதை போலவே நோய் தொற்று வீதம் தொடர்ந்து அதிகரித்து வந்தால் பகுதி போட்டுதலை மீண்டும் செயல்படுத்த அமைச்சகம் முயலக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பல நாடுகளில் வந்து இப்போ வந்து லாக்டவுன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி வந்து பல நாடுகளில் இருக்கிற மாதிரி கொய்த்து நாட்டிலையும் வந்து இந்த கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து பகுதி நேரம் போட்டுதல் வந்து கட்டாயமாக வந்து அமைச்சகம் வந்து செயல்படுத்தும் அப்படிங்கிற வந்து டாக்டர் அப்துல்லா அல்சனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுபோல் வந்து அகமது இல்லா ஒரு வீட்டில் வந்து ஒரு இருபது வது ப இருபது வயது பையன்கிட்ட வந்து ஒரு சாக்லேட்டு மாதிரி கொடுத்து அந்த பையனை மயக்கமடைஞ்ச அதாவது மயக்கமடையை வைத்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து திருடர்கள் வந்து திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த பையன் அந்த பையனோட அதை பே பேரண்ட்ஸ் வந்து அகமதி காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்துள்ளார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு அதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கொய்த்து நாட்டவர்களுக்கு கொய்த்து அரசு வந்து ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை அதாவது அழைப்பு வந்து விடுத்திருக்கு அதாவது ரொம்ப கவனமாக இருங்க இந்தியாவில் இந்த கொரோனாவோட தாக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஏன்டா இந்தியாவில் இது வரைக்கும் கொரோனாவில் இறந்து போனவங்க ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பதினொரு பேர் இந்தியா முழுவதுமே இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட கொரோனாவோட கேஸ் வந்து எண்பத்தி மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது அதனால் கொய் இந்தியாவில் வை இருக்கக்கூடிய கொய்த்து நாட்டவர் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கொய்த்து எம்பாசி வந்து ஒரு எச்சரிக்கை மணியை வந்து அடிச்சிருக்கு அது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தாங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதுபோல் வந்து கொய்த்து நாட்டில் இருக்கக்கூடிய ஏழாம் நம்பர் ரோடு சவுந்தரிங் ரோட்டில் வந்து அந்த சபாநாசர் போகிற வந்து அந்த கடையை வச்சுருப்பாங்க ரோடு ஃபுல்லாக இந்த அந்த வண்டிலேயே வந்து ஆஃப் ஆஃப்லர்லேயே வந்து பொட்டி கடை பக்கால மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதில் ஏகப்பட்ட எக்ஸ்பிரியான இதை வந்து விற்றுக்கிட்டு இருந்ததுனால வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பழுதியாக வந்து டோட்டலாக வந்து பேன் பண்ணி அவங்கள அப்புறப்படுத்தி உள்ளார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்